ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு என் பொண்ணுக்கு கீரையில ரைஸ் கலந்து ஸ்கூலுக்கு கொடுத்து விட போறேன். ஓ, நீங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. பண்ணிருக்கேனா பாருங்க, வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன், தக்காளி பச்சை மிளகாய் பூண்டு புளியை போட்டுட்டு இந்த கீரையில அரைக்கீரை எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் உப்பு போட்டு நான் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். வேக வச்சு எடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, அதை வந்து நல்லா கடைஞ்சிக்கணும். அதுக்கு நம்ம வந்து பருப்பு சட்டியில போட்டு கடைஞ்சிட்டா நல்லா கடைஞ்சி வரும் இல்லையா, ஸோ அதனால தான் அந்த மாதிரி எடுத்து போட்டிருக்கேன். இப்போ பாருங்க, இது வந்து பருப்பு சட்டியில போட்டு நல்லாத்தையும் கடைஞ்சிக்கிறேன். அது வந்து ரெண்டு கையில பிடிச்சி நல்லா டைட்டாக கடைஞ்சாதான் கடைய முடியும். நான் சும்மா ஒரு கையில் அப்படியே ஒரு ஆட்டிக்கிட்டு சும்மா சீன் போட்டுட்ருக்கேன், சரி ரெண்டு கையிலலாம் பிடிச்சிலாம் பண்ண முடியாது இல்லையா, அதனால் அப்படி பண்ணிட்டுருக்கேன். இப்போ வந்து தாளிச்சிக்கிறேன் பாருங்கள். காஞ்ச மிளகா தான் இதுக்கு காரம் அதிகம் அப்படின்றதுனால வந்து காஞ்ச மிளகா கொஞ்சம் நிறைய கிள்ளி போட்டிருக்கேன். அப்புறம் வந்து கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் கருவேப்பிலையை போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு கடையில் இது பண்ணணும், ஏன்னா வந்து அப்போ தான் அந்த மிளகாவுடைய காரம் வந்து அதில் இறங்கும். ஸோ இதை வந்து நான் ரைஸில் மிக்ஸ் பண்ணி அவளுக்கு கொடுத்துட்டேன், அவ்வளோ நல்லாகுதுன்னு சொல்லி தான் சாப்பிட்டுட்டா. நீங்களும் உங்கள் குட்டீஸ்க்கு ட்ரை பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சபா.